ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்முடைய சேனலில் கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ ரிடில்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டோர் மட்டும்தான் இருக்கு. வேற ஜன்னலோ ரிமைனிங் ஹோல்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்காக இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு சிங்கிள் பல்ப் இருக்கு. அந்த குட்டி பல்புக்கான சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாலில் இருக்கு. அந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சுவிட்சஸ் இருக்கு. அந்த 3 சுவிட்சஸில் ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பல்போட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த 3 சுவிட்சஸில் எந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பல்போட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத தான் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பல்ப் எரிதா இல்லையா அப்படின்றத வெளியில் இருக்க நம்மளால் எக்காரணத்தை கொண்டு பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த டோரில் எந்த ஒரு சாவி துவாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டோருக்கு வெளியில் எந்த ஒரு கேப்புமே கிடையாது. உள்ள பல்ப் எரிஞ்சது அப்படின்னா நம்மளால் வெளியிலேருந்து அதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்காக இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளே தான் அந்த பல்ப் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து நாம் அந்த 3 சுவிட்சஸை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பல்புக்கு எந்த சுவிட்ச் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பட் வெளியில் இருக்க இந்த டிக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் சுவிச்சஸ் என்ன பண்ணலாம், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பட் டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணாது, சுவிச்சை ஆன் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் எப்படி கரெக்டாக எந்த சுவிட்சு இந்த பல்போட கனெக்டாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்களுக்கான டைம் இதோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெளியில் 3 சுவிச்சஸ் இருக்குது. இந்த 3 சுவிச்சஸில் ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்போட கனெக்ட் ஆகிருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 சுவிச்சஸில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 2 சுவிச்சஸ் என்ன பண்ணிடுறோம், ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த செகண்ட் இருக்க சுவிட்சை என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ போய் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது அந்த பல்ப் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் தான் அந்த பல்புக்கான சுவிட்ச். சப்போஸ் அந்த பல்ப் எரியாமல் இருந்தது அப்படின்னா இந்த செகண்ட் அல்லது தேர்ட் இந்த 2 சுவிட்சில் ஏதாவது ஒரு சுவிட்ச் என்ன பண்ணியிருக்கும், அந்த பல்போட கனெக்ட் ஆகிருக்கும். அதை செக் பண்ணுறதுக்காக நாம் ரூமுக்கு உள்ளே போய் அந்த பல்பை டச் பண்ணி பார்க்கணும். அந்த பல்பை டச் பண்ணும்போது அது ஹீட்டாக இருந்தது அப்படின்னா நாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சுருந்த அந்த செகண்ட் சுவிட்ச் தான் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பல்போட சுவிட்சாக இருக்கணும். சப்போஸ் அந்த பல்பு ஹீட்டாக இல்லை அப்படின்னா அந்த தேர்ட் சுவிட்சு தான் இந்த பல்புக்கான சுவிட்சாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூவான கமெண்ட்டையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.